ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், ரொம்ப சேஃபாக இருக்கோம். நீங்களும் சேஃபாக இருங்க, சரிங்களா? இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாப்பியான விஷயத்த உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்றத கவின் சமையலில் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலரில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொன்னீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கு. எப்படி சொல்றது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கன்சீவாக இருக்கேன். எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதம் வந்து முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை சொல்லும்போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கு. எப்படா இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஒரு 3 மாசத்தை கடக்கங்களையும் அப்பா எனக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஒரே ஒரு ரொட்டீன் வீடியோ நான் வந்து போட்டிருந்தேன், அதில் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டிங்க. நான் நினச்சிட்டேன், அட பாவிகளா, இதுக்கு தான் ரொட்டீன் போடாமல் இருந்தேனே, ஒரு வீடியோவில் கண்டுபிடிச்சிட்டிங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் அதில் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுவும் நான் வந்து சோஃபாவில் உட்கார்ற வீடியோ வந்து ரொம்ப இதாக கண்டுபிடிச்சிட்டிங்க. வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் இது பண்ணிங்க, அப்புறம் கமெண்ட்ஸ்லையுமே இது கேட்டிருந்தீங்க, அப்புறம் உடம்பு இதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. ஆமாம், நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். 3 மாதம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் முடிஞ்சிருச்சு, இது வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் நடந்துகிட்ருக்கு. பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, ஏன் நீங்கள் சொல்லாமல் ஃபஸ்ட்டு சொல்லாமல் அக்காவின் சமையலில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, நம்மளுடைய கமெண்ட்ஸ்லேயும் சரி அக்காவோட சேனல்லையும். அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் சரி. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கா பசங்க, அப்புறம் என்னோட 3 அண்ணன்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து ஒரு அடுத்த குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ப்ரேயர் பண்ணலாம், நான் வந்து சாமி ஒவ்வொரு கோயிலாக போகலாம், பட் எனக்காக வந்து அவங்க வந்து போகிறது, அதுவும் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கல்லு கண்ட இடமெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு என் தங்கச்சிக்கு வந்து ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் அவங்க வந்து சாமி கும்பிட்டு அப்படி இது பண்ணுவாங்க. அக்கா பசங்களும் சரி, சாதனா பிரியங்காவும் சரி, ஒவ்வொரு வாரமும் வந்து விரதம் இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலமா நான் அவங்க எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் 3 அண்ணன் ஆகட்டும், ஒவ்வொரு கோயிலுக்கும் வந்து அவ்வளோ வேண்டியிருக்காங்க. எனக்கு அந்த சந்தோஷத்தெல்லாம் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அக்கா மூலியமாக சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்களா? ஆக்சுவலாக வந்து இப்போது அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா அம்மாட்ட சொல்லி நம்மளுடைய ரிலேஷன் யாருக்காவது தெரிஞ்சிருக்கோம். பட் அம்மா இல்லாத ஸ்தானத்தில் அடுத்த கட்டம் வந்து அக்கா தான் இருக்காங்க. ஸோ அம்மா சொன்னால் என்ன, அக்கா சொன்னால் என்ன, அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்த அக்கா மூலியமாக வரட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அக்கிட்ட சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. நீங்களுமே எனக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து எனக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப கேர் பண்ணிக்கோங்க, அதுவும் அவ்வளோ கமெண்ட்ஸு, ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க, எத்தனை மாதம், அப்படிலாம் நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம ஒரு கேர் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரிலேஷன் ஆகட்டும், ரத்த பந்தம், அவங்களுக்கு வந்து கேர் எடுக்கலாம், பட் யார் எவருன்னே தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து எனக்காக வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, பேச முடியல. எங்களோட வெட்டிங் டே வந்து June 30th. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து ஜாக்கிக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து June 20th வந்து லாஸ்ட் இது பீரியடு, May 20, அப்புறம் June 20th ஆகணும், அப்புறம் மிஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஆல்ரெடி வந்து எக்டாபிக் ஆயிருக்கனால அது வந்து எனக்கு கொஞ்சம் இல்லை நிறையவே பயம் இருக்கும் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஒரு நாள்
டேட் தள்ளி போனாலுமே நான் உடனே கார்டு வாங்கி செக் பண்ணிடுவேன். ஒரு ஆசைக்காகன்னு சொல்றதை விட இன்னொன்னு என்னன்னா, ஒரு பயம், உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப வந்து எக்டாபிக் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பயம் வந்து எனக்கு நிறையவே இருந்துச்சு. அதனால ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு நாள் தள்ளி போயிட்டாவே நான் வந்து உடனே வந்து கார்டு செக் பண்ணிடுவேன். அப்படி கார்டில் தெரியல அப்படின்னா அடுத்த நாளும் எனக்கு பீரியட்ஸ் ஆகலைன்னா உடனே பிளட் டெஸ்ட் போயிடுவேன். ஸோ அந்த ஹெச்இசிஜி லெவல் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா ஓகே அடுத்த நாள் ஆகிடும் அப்படின்னு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த தடவை வந்து எனக்கு ஜூன் 20 ஆகணும், ஆகலையா? அப்புறம் எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது, அதே டென்ஷனாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஜாக்கிட்ட சொல்லும்போது எங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து எங்களுக்கு எந்த ஹாப்பியுமே இல்லை. ஏன்னா வந்து ஜாக்கோட வேலை வந்து மாறுற டைமு, நாங்கள் வந்து ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு இங்கே எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். எங்களோட விசா கேன்சல் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எல்லாமே அந்த டென்ஷன்லேயே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இது எங்களுக்கு ஒரு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஆனால் என்னால் வெளியில் எதுவுமே சொல்ல முடியல. ஜாக்கிட்ட சொல்லும்போது அவருக்கு வந்து இதை வந்து பயங்கர சந்தோஷமாக ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவருக்கு பெரிய டென்ஷன் என்னென்னா, அவரோட விசா கேன்சல் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கனால அவரால் வந்து எதுவுமே அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக எடுக்க முடியல. ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2 days தான் நான் வந்து வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் இல்லை என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நானே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டேன். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து கார்டு போட்டு பார்த்தேன். செகண்ட் டே வந்து கார்டு போட்டு பார்த்தேன். மார்னிங் 5:00 5 மணிக்கெலாம் தூக்கம் வந்து போயிடுச்சு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது போட்டு பார்த்தோன்னே எனக்கு வந்து எப்படி இதாக இருந்துச்சுன்னா, நான் வந்து இதை பார்க்கவே இல்லை. அந்த யூரின் பண்ணோடனே நான் வந்து கண்ணை மூடிட்டேன். ஓகே எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு ஒரு இதாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு கோடு தான் வரும், இந்த தடவை வந்து 2வது கோடு வந்து லைட்டாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு, அச்சா இந்த தடவை இதாக ஆயிடுச்சா அப்படின்ட்டு ஒரு இதாக இருந்தது. இன்னொரு டவுட்டும் இருந்துச்சு, இல்லையே நமக்கு எப்போவுமே இப்படி வராதே, ஒரு கோடு தானே வரும் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் ஜாக்கெட்டை காமிச்சேன். இல்லை அந்த தடவை இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இல்லைப்பா எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு நான் தான் ஒவ்வொரு மாதமும் பார்ப்பேனே, அதை வந்து பார்த்தேன். பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா அது 1 கோடி, இது வந்து லைட்டாக இருந்தது. ஓகே இருக்கடா அப்படின்னு நினச்சிட்டு அப்புறமேட்டு செகண்ட் ஒரு 2 நாள் கழித்து நானே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஏன்னா வந்து ஜாக்குக்கு வந்து அப்போது பயங்கர பிஸி, அந்த வேலை விஷயத்தில் இருந்தாங்க. அதனால் நானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு நானே பிளட் டெஸ்ட்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பிளட் டெஸ்ட் வந்துச்சு. ஹெச்சிசிஜி லெவல் வந்து 3500 சம்திங் இருந்துச்சு 23rd அன்னைக்கு. ஸோ அது வந்து எனக்கு அதை வந்து பயங்கர பாசிட்டிவ். அதுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இது மட்டும் பத்தாது, பாசிட்டிவாக இருக்கலாம், பட் இது வந்து யூட்ரஸில் இருக்கா டியூப்பில் இருக்கான்றது அது ஒரு டவுட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு ஸ்கேன் எடுக்கணும். பட் ஆனால் அப்போ வந்து ஸ்கேன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா குழந்தைக்கு இதாக இருக்கும் இல்லையா, அதனால் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி எக்டாபிக் ஆகிடுச்சு அப்படின்னு. ஆமாம் இருடா தங்கம், எக்டாபிக் ஆயிருக்கனால டாக்டருமே வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஓகே நம்ம வந்து ஸ்கேன் எடுத்துருவோம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 2 days கழித்து ஸ்கேன் பண்ணாங்க. அப்படி வேண்டிகிட்டே இருந்தேன், ஆண்டவரே எனக்கு வந்து யூட்ரஸில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் வேண்ட மாதிரி எனக்கு வந்து யூட்ரஸில் வந்து பேபி கன்ஃபார்ம்டு வந்துருச்சு. அப்புறம் எனக்கு ரொம்பவே சேஃபாக இருந்தேன், அப்புறம் பயங்கர ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் வந்து இது அப்படியே கடந்து போச்சு. June 30 வந்தது. நம்ம இருடாசாமி கொஞ்ச நேரம் அப்புறம் அப்படியே கடந்து போச்சு. ஒரு 3 மாதம் அப்படியே கடந்து போயிடுச்சு. கொஞ்சம் மார்னிங் சிக்னஸ் வந்து இருந்தது, பட் ஹர்ஷிதாக்கு எதுவுமே எனக்கு தெரில. இந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மூட் அப்செட்டு, அப்புறம் டென்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் மார்னிங் சிக்னஸ் வந்து ரொம்பவே இருந்தது. என்னால் அதை ஓகே என்ன பண்ணுறது, இதை கடந்து தானே வரணும் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் சமைக்கிறது, கொஞ்சம் நேரம் வேலை பார்க்கறது, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, இதே மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நம்ம எங்கள் அம்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னா அந்த பாத்திரம்லாம் கிடக்கும் இல்லையா, அப்போ வந்து ஐயோ நானே தான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போவேன். அப்போ சொல்லுவாங்க, அழுதழுது பெற்றாலும் நம்ம தான் பெக்கணும், அதனால் உன்னோட வேலையை நீ தான் பார்க்கணும் அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி என்னதான் இருந்தாலும் நம்ம தான் பார்க்கணும். இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு வந்து ஒரு நன்றி தான் சொல்லணும்.
ஏன்னா அப்படின்னா எனக்கு இந்த மார்னிங் சிக்னஸ்னால எனக்கு இந்த 2 மாதம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து ஹர்ஷிதாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து லீவ் ஆகிடுச்சு. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இல்லை அப்படின்னா என்னால் வந்து எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. காலையில் எழுந்திருச்சா, ஆமாம் விளையாடாதடாதுட்ட கொஞ்ச நேரம் இரு. காலையில் எழுந்திருச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. டீ கூட போட முடியல, அப்படி ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ஜாக்குக்கு வந்து ஒரு 20 நாள் வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. அது எனக்கு அப்படியே கொஞ்சம் இதாக இருந்தது, கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது. அதனால் எனக்கு ஹர்ஷிதாவுக்கு லீவுங்கிறப்ப எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். ஸோ ஒரு 3 மாதம் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்ட் வந்து இப்படியே தள்ளிட்டேன். அப்புறம் இன்னும் ஒரு 7 மாதம், இது 4வது மாதம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பயங்கர ஹாப்பியாக இருக்குது, நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன். உங்களோட ப்ரேயர் எல்லாமே எனக்கு வந்து கிடைக்கணும், நீங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எனக்கு எது என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மெயினாக என்னோட அக்கா அக்கா பசங்க அந்த எல்லாருக்கும் வந்து பெரிய ஒரு தேங்க்ஸு. அதுக்கப்புறம் என் ரொட்டீனில் வந்து என்னோடய வயிறு பார்த்துட்டீங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து வெள்ளி தெரியுது அப்படின்னு சொல்லி, அம்மா இருடா அங்கிட்டலாம் போத தெரியுதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்துடலாம். என்னோட வயிறு வந்து ஏற்கனவே கொஞ்சம் தொப்பை இருக்கும், இருந்தாலும் இப்போ 3 மாதம் ஆயிடுச்சா, 4வது தொடர்ந்து கொஞ்சம் வயிறு தெரியுது, பார்க்கலாம். ஸோ இப்படிதான் இருக்கு. நல்லாவே வயிறு தெரியுது. ஹர்ஷிதாக்கும் அவ்வளோவா தெரில, ஆனால் இந்த குழந்தைக்கு வந்து மேபி கொஞ்சம் தொப்பை இருக்கிறதுனால வயிறு நல்லா தெரியுதா என்னன்னு தெரில. 3 முடிஞ்சு 4 தொடங்கியிருக்கு, 4 வாரம் நல்ல வயிறு தெரியுது. அப்புறமேட்டு ஸ்கேன்லாம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்னும் எம்டி ஸ்கேன் வந்து நான் எடுக்கலை, எனக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகலை. அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ஒரு பெரிய கதையாக சொல்கிறேன், நான் எத்தனை ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சிருக்கேன் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு ஸ்கேன் எடுத்திருக்காங்க, என்னென்ன சும்மா ஜஸ்ட்டு பார்ப்போம் இல்லையா கன்சல்டேஷன் போகிறப்ப, அந்த ஸ்கேனு தான். என்டி ஸ்கேன் வந்து நெக்ஸ்ட் வீக் 23rd எடுக்க சொல்லியிருக்காங்க, அது போனதுக்கப்புறம் அதையும் காமிக்கிறேன். தெரியுதுங்களா? ஸோ இது வந்து 12 வீக்ஸில் எடுத்தது. இது வந்து ஹார்ட் பீட்டு, இது வந்து குட்டியாக இருக்கிறப்போ, இது வந்து பெருசாக காமிச்சிருக்காங்க. அப்புறம் இது ஒரு ஸ்கேனு, நம்ம ஆட்டோகிராஃப் சொல்லும், இது ஒரு ஸ்கேனு. என்னன்னா குழந்தையோட வந்து கிளார் அடிக்குது, தலை கை அப்புறம் கால், இது வந்து வயிறு பகுதி, இப்படி வந்து கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கும்போதே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், இது வந்து அடுத்த என்டி ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறம் நான் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ எனக்காக வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எப்படிலாம் வந்து டயட் ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்றதே நான் வந்து வர வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்தேன் அப்படின்றது ஒரு சிலருக்கு நல்லாவே தெரியும், நான்வெஜ்லாம் சாப்பிடாமல். ஸோ அதனால் நீங்களும் வந்து ஃபுட்டை வந்து கண்ட்ரோலாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்குமே ஒரு பாசிபிள் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து பயங்கர ஹாப்பி. மெயினாக வந்து ஹர்ஷிதாவுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அவள் ஒவ்வொரு குழந்தைங்களை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து சொல்லுவான், அம்மா ஏமா எனக்கு மட்டும் பாப்பாவே தர மாட்டேது இந்த சாமி அப்படின்னுவேன். அப்புறம் டெய்லியும் வந்து எங்கள் அம்மா அப்பாவோட ஃபோட்டோ வச்சுட்டு சாமிகிட்ட வேண்டிக்கடா சீக்கிரம் எனக்கு வந்து பாப்பா கொடுக்கணும் அப்படின்னு அவள் வந்து அவளோட ப்ரேயரும் இதில் இருக்குது. டெய்லியும் வந்து சாமிகிட்ட வந்து கும்பிட்டு கேட்பாள், சாமி எனக்கு பாப்பா கொடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்பா. அவளுக்குமே பயங்கர சந்தோஷம். ஹாப்பி அடி சொல்ல குட்டி, பட்டு பத்தியா ஆட்டாதடா சொல்லும், நீ ஆட்டுறதுனாலதான் ஆடுது. அப்புறம் ஓகே அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணும்போது எனக்கு உங்கள்கிட்ட சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ, சரியா? இனிமே வர வீடியோஸ்ல நான் வந்து இனிமே எப்படிலாம் டயட் ஃபாலோ பண்ண அப்படின்றதையும் நான் வந்து பார்ப்போம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.